இது என்ன சிண்டோ இது பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு உள்ள டைனோசர் போட்டோ போட்டுருக்கு ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு இது வாட்டர் கேம் பா இருங்க நான் இத பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்படி பிரஸ் பண்ணீங்கனா உள்ள ரிங் மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் கரெக்ட்டா போய் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுக்குள்ள விழுகணும் அதுதான் கேம் சரியா एक्चुअली ரெண்டு கையை வெச்சு பிரஸ் பண்ணணும் இருங்க இருங்க நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இருங்க

ஓகே சிண்டு எனக்கு டைனோசர் கூட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பார்பியும் பிடிக்கும் ஆனா ஆக்சுவலி உங்க கூட மேட்சிங்கா நான் இன்னைக்கு டைனோசர் வெச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ நம்ம நாலு பேர் சேர்ந்து பா ஸ்டார்ட் பண்ணலாம் யார் ஃபர்ஸ்டா முடிக்கறோம்னு பார்க்கலாம் டேய் சிண்டு என்னடா நீ எப்பவுமே என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிற உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு கூடுறா வாடா வா உனக்கு தான் வெயிட்டிங்க இங்க பாத்தியா பார்பி டிசைன் போட்டது டைனோசர் டிசைன் போட்டது திரும்ப இன்னொரு பார்பி இன்னொரு டைனோசர் ஆனா உனக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் சூப்பரான வாட்டர் கேம் நீ என்னைக்காவது எங்க கூட எதையாவது ஷேர் பண்ணிருக்கியா உன்னோட டாய்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வா நீ முதல்ல எங்களுக்கு கூடு அப்புறமா நாங்க உனக்கு கொடுக்குறோம் டேய் என்கிட்ட வேற எந்த டாய்ஸுமே இல்லடா நான் சொல்ற நம்பு நான் இருந்தது எல்லாத்தையும் சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேன்டா பிளீஸ்டா இப்போ எனக்கு விளையாடுறக்கு ஒரு டாய் கூட இல்லடா போய் சொல்லிட்டு இருக்காத அம்மா உனக்கே நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தத நான் பார்த்தேன் நீ போய் எடுத்துட்டு வா ரோஜா அது எல்லாத்தையும் அம்மா வாங்கி நம்ம சென்னை போறோம்ல அதுக்காக சூட்கேஸ்ல போட்டு பூட்டி வச்சிட்டாங்க நேத்து சிண்டு கிட்ட இருந்து ஒரு ப்ளூ கலர் கிஃப்ட் செட் வாங்கினியல்ல அதையாவது போய் எடுத்துட்டு வாப்போ அதையாவது எடுத்துட்டு வந்து கொடுத்து சிண்டு கிட்ட சாரி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்குவோம் ஏ பூஜா அது நான் நேத்தே தெரியாம உடச்சிட்டேன்ப்பா அது ஃபுல்லா அழுக்க ஆயிருச்சு பிளீஸ் பா இப்ப என்கிட்ட எந்த கிஃப்டுமே இல்லப்பா என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்திக்கோங்கப்பா நீ என்னதான் கெஞ்சினாலும் சரி இன்னைக்கு நாங்க உன்னை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்திக்கிறதா இல்ல

நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட இந்த பட்டன் இருக்கு பார்த்தியா இத கழட்டினா போதும் இந்த தண்ணி எல்லாமே வெளியில வரும் ரிங்கு கூட வெளியில வரும் தெரியுமா அந்த ரிங் எல்லாம் நம்ம வெளியில இருக்கலாம் ஐயோ இந்த மாதிரி வாட்டர் கேம் நான் பார்த்ததே இல்ல ரொம்ப மொக்கையான வாட்டர் கேம்ஸ் தான் பாத்திருக்கேன் தெரியுமா இந்த டிசைன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ராகுல பார்த்தாலே எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு ஏ பூஜா அவனை பேசாம இங்கிருந்து போ சொல்லு டவுன் ராகுல் டவுன் ராகுல் கோ அபி ராகுல் கோ அபி ராகுல் இங்க நிக்காத போயிடு என்ன பூஜா போ சொன்னா பாட்டாவே பாடிட்டீங்களா நல்லா வேணும் இவனுக்கு ஏ ரோஜா பூஜா இவன் கூட சேர்ந்துட்டு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கல்ல நான் போய் இப்போ அம்மாட்ட சொல்லி அம்மாவை கூட்டிட்டு வரேன் பாருங்க உங்களை எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அவன் கிடைக்கிறான் பூஜா எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட சொல்லி தருவேன் அம்மா கிட்ட சொல்லி தருவேன் மிரட்டிட்டு இருக்கான் நம்ம இந்த வாட்டர் கேமை இன்னைக்கு ஃபுல்லா ஓபன் பண்ணி தண்ணி ரிங்கு எல்லாத்தையும் வெளியில எடுக்க போறோம் இது எனக்கு ரொம்ப நாளா ஆசை தெரியுமா ஏன் இப்படி எல்லா பொருளையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இதை உடச்சீன்னா அதுக்கப்புறம் திரும்ப மாட்ட முடியுமா

அந்த எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஃபாஸ்டா வரும் ஆ அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணு எப்படி பைப்பில் வர்ற மாதிரி தண்ணி ஃபாஸ்டா வருது பாத்தியா நான் நினைக்கிறேன் இது ஜெல் எல்லாம் இல்லப்பா இது நார்மல் வாட்டர் தான் வேற ஒன்னும் இல்ல சிண்டோ சிண்டோ எங்கிட்ட குடி சிண்டோ எனக்கு அத பிரஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு சிண்டோ அந்த yellow color பட்டனை பிரஸ் பண்ணா தண்ணி வருமா எங்கிட்ட குடி நான் பிரஸ் பண்ணி பார்க்கறேன் தண்ணி நம்ம பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண எப்படி தண்ணி குறையுதுன்னு பாறேன்

அது ஓகே இப்போ இந்த ரிங்கை எப்படி வெளியில் எடுக்கிறது வேற வழியே இல்லை இதை எப்படியாவது உடச்சியாவது எடுத்துருவேன் நான் இன்னைக்கு ஐயோ சிண்டு தண்ணியை வெளியில் எடுத்துட்டா தண்ணியை திரும்ப ஊத்துனா இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனா நீ இப்ப உடச்சு ரிங்கெல்லாம் வெளியில் எடுத்தீனா ரிங்கெல்லாம் கண்டிப்பா உள்ள போட முடியாது சிண்டு ப்ளீஸ் சிண்டு இருங்க இருங்க அதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படியாவது இதை உடைக்காம இந்த எல்லோ கலர்ல பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணி ரிங்கெல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப நீ சொன்ன மாதிரி உள்ள போட்டு அப்படியே பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேஸ்டா போயிடும் சிண்டு எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லோ கலர் பட்டனை எல்லாம் ரிமூவ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது அதை ரிமூவ் ஐயோ எதுக்கு சிண்டு இப்போ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்கா கல்லெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா இது பார்க்குறக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு இது இருக்கு பார்த்தீங்களா எங்கள் அம்மா ஏலக்கா உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சு தட்ட போகிறேன் எல்லாரும் தள்ளி நின்றுக்கோங்க பயப்படாதீங்க சத்தம் வரும் ஐயோ சிண்டு ஏன் சிண்டு இப்படி அடிக்கிறா சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க போல இருக்கு அங்க பாரு அது அப்ப கூட உடைய மாட்டேங்குது நீ சொல்றதும் கரெக்ட் தான் சத்த பயங்கரமா வருது ஆனா என்ன பண்ணாலும் இதை உடைக்க முடியலையே என்னது இது இன்னைக்கு இதுவா நானானு பாத்தர்றேன் எப்படி உடஞ்சிருச்சு அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இது கண்ணாடி இல்ல பிளாஸ்டிக் தான் சரி ஓகே அடாடா அந்த ஸ்டிக்கும் ஒண்ணு உடஞ்சிருச்சு ரிங்க மட்டும் எடுத்து பார்க்கலாம் போ சிண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ ஏன் சிண்டு அந்த பட்டனை கூட இப்படி கட் பண்ணிட்டு இருக்க இந்த வாட்டர் கேம் எப்படியும் நமக்கு இனிமேல் யூஸ் ஆகாதுப்பா வேஸ்ட் தான் உடச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபுல்லா உடைச்சு பார்த்தறணும் சரியா அப்பதான் நமக்கு வந்து திரும்ப இன்னொரு உடைக்கணும்னு ஆசை வராது ஏன் சிண்டு உனக்கு எந்த பொருளுனால உடச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை வந்துருமா நான் இந்த மாதிரி எந்த பொருளும் உடைக்க மாட்டேன் தெரியுமா பத்திரமா வெச்சுக்குவேன் நான் வந்து எல்கேஜி படிக்கும்போது வாங்குனது கூட இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு நான் எல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சுன்னே உடச்சு பார்த்துருவேன் சரியா அப்போ தான் வேற யாரும் நம்ம பொருள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு ஸ்டிக்கு தான் இருக்கு ஆனால் ரிங்கு நிறையா இருக்கு என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்கு ஆ என்னடா இது காலில் ஏதோ குத்துது கீழே ஏதோ போட்டு வச்சிருக்கீங்க என்னடா இது பார்க்குறக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு அட கடவுளே இந்த சத்தம் தான் கேட்டுச்சா ஏண்டா சின்ட்டு இவங்களை எல்லாம் சேர்த்திட்டு இதையெல்லாம் எடுத்து உடச்சிட்ருக்கியா கண்ணாடியெல்லாம் காலில் குத்துச்சுன்னா என்னடா ஆகிறது ஏன் சும்மா திட்டே இருக்கீங்க இந்த வாட்டர் கேம்ல ரிங்க வந்து அந்த போடவே முடியல அதனாலதான் உடச்சி எடுத்துட்டேன் தெரியுமா இங்க பாருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் உடச்சி எடுத்துட்டேன் இப்ப ஈஸியா இந்த ரிங் எல்லாத்தையும் இந்த ஸ்டிக்குள்ள நான் போட்டுருவேன் தெரியுமா இங்க பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே இப்ப நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஏன்டா உனக்கு அறிவு எதாவது இருக்கா இல்லையா அதை உடைச்சி தான் அதை கொடுத்துருக்காங்களா உடைக்காமல் போடுறதாண்டா கேமு முதல்ல இந்த கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளவா முதல்ல எவ்வளோ நேரம் வெளியில் நின்றுட்டுருப்பேன் அம்மா அம்மா பார்த்திங்களாம்மா எவ்வளோ வாட்டர் கேம் வச்சுருக்காங்கன்னு இப்படி எல்லாம் உடச்செல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா என்னாச்சு சோனியா ராகுல் ஏதோ சொல்லி எழுதுட்டுருக்கான் ஏதாவது பிரச்சனையா உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் சின்ட்டு என்ன பண்ணுனா இங்க நல்ல கேள்வி கேட்குது இந்த சிண்டூ ராகுல சேர்த்திக்கவே மாட்டேங்குது இந்த ரோஜா பூஜாவை மட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்திக்குது நாங்க தான் இங்க வந்தோன்னு இருக்குது அம்மா ராகுல் எப்பவுமே எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் தான் நாங்க வேணும்னு அவனை வந்து விட்டுட்டோம் ஏண்டா சின்ன பசங்கன்னா அப்படியே இப்படி தான் இருப்பாங்க அதுக்காக ஊருக்கு வந்தவங்க எல்லாம் அவனை மட்டும் விட்டுட்டு விளையாண்டா நல்லாவா இருக்கு அவனையும் சேர்த்துக்கோங்கடா சோனியா ஆண்டி நீங்க எப்பவுமே உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கான்னு தெரியுமா நான் எதுக்குதான் உங்களை எங்க ஊர் கூப்பிட்டனும்னு இருக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது ஆண்டி நீங்க பேசாம ராகுல கூப்பிட்டு சென்னைக்கே போயிருங்க டே சிண்டு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் இப்பவே ஊருக்கு போக போகுது சிண்டு ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ணுது முதல்ல கிட்ட மன்னிப்பு கேளு நானும் பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பண்ணிட்டு இருக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சி உடச்சி வச்சிருக்கேன் உனக்கு வர வர ரொம்ப குறும்பாயிடுச்சுடா முதல்ல மன்னிப்பு கேளுடா இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஊருக்கு போ அது இதுன்னு நான் சொல்றத பார்த்தேன் அவ்வளோதான் சின்ட்டு பார்த்துக்கோ சோனியா அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அவன் பேசுறதெல்லாம் கேட்டு நீங்க ஊருக்கு போறா சொல்லிட்டு நீங்க உள்ள வந்து முதல்ல சாப்பிடு